Padpada Shankaram Loka Shankaram Vasudeva Sutam Devam Kamsa Chadura Mardanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadguru. Come. நம்முடைய தர்மம் சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மம் யுக யுகமாக வந்து கொண்டிருக்கிறது. யுக யுகமாக வரவேண்டிய தர்மமும் இதுதான், தொடர வேண்டிய தர்மமும் இதுதான், தர்மத்தினுடைய ஆரம்பமும் இதுதான். லோகத்திலே அந்த சிருஷ்டி என்பதை பகவான் ஆரம்பித்த நேரத்திலே, படைப்பு என்பதை ஆரம்பித்த நேரத்திலே, அந்த படைக்கப்பட்ட ஜனங்கள் நல்ல வழியிலே வாழ வேண்டும், வளர வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அந்யோன்யமாக இருக்க வேண்டும். சுகம், ஆரோக்கியம், அந்யோன்யம், இந்த விதமான நல்ல பண்புகளோடு வாழ்வதற்கும் வளர்வதற்கும் ஒரு வழிகாட்டுதல் தேவை, ஒரு உதவி தேவை. அந்த வழிகாட்டுதல் தான், உதவித்தான் தர்மம் என்பது. இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றுவதன் மூலமாக மக்களுக்கு குறுகிய கால நன்மைகளும் உடனடி நன்மைகளும் கிடைக்கும். நீண்ட காலத்திற்கு தேவையான, பரம்பரைக்கும் தேவையான, பரம்பரைகளுக்கும் தேவையான புண்ணியமும் கிடைக்கும், புருஷார்த்தம் கிடைக்கும். இன்னென்ன தானங்களை செய்தால் இத்தனை ஜென்மாவிற்கு புண்ணியம் என்று சொல்கிறார்கள். ஹாடக க்ஷிதி கௌரீணாம் சப்த ஜென்மானுகம் பலம். தங்கம், பூமி, பசுமாடு, இந்த தானங்களை செய்யும் பொழுது ஏழு பிறவிக்கு நமக்கு புண்ணியம் கிடைக்கிறது. எந்த பிறவியாக இருந்தாலும் இறைவனை மறக்காத பிறவியாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழிலே பிரார்த்தனை செய்கிறோம். புழுவாய் பிறக்கினும் என்னை மறவாதிருக்க வரம் வேண்டும் என்று. இந்த புண்ணிய காரியங்கள் மூலமாக 21 தலைமுறை வரையிலே நமக்கு புண்ணியம் கிடைக்கிறது. அந்த தர்மத்தை பகவத்கீதையின் மூலமாக கிருஷ்ண பரமாத்மா குருக்ஷேத்திரத்திலே அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யும் விதமாக நமக்கெல்லாம் உபதேசம் செய்திருக்கிறார். ஆகவே இந்த தர்மத்தை நல்ல முறையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தர்மத்தை அனுஷ்டானம் செய்வதற்கு உகந்த இடமாக வைதீக கர்மாக்களை, நித்தியம் சந்தியாவந்தனாதி கர்மாக்களை அனுஷ்டானம் செய்வதற்கு உபகாரமான, பொருத்தமான இடமாக இது போன்ற கிராமங்களை நிர்மாணம் செய்தார்கள் அந்த காலத்திலே. வேதோகிலோ தர்ம மூலம், இந்த உயர்ந்த பரந்த தர்மத்திற்கு அடிப்படையாக, ஆதாரமாக, மையமாக, முக்கியமாக இருக்கக்கூடியவை வேதங்கள். அந்த வேதங்களை எண்ணத்தினாலும் எழுத்தினாலும், எழுத்துனா எழுதி படிக்கிற புஸ்தகம் இல்லை, அதாவது உச்சாரணத்தினாலும் நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த வேதத்தை உச்சாரணம் செய்வதற்கான நியமங்களோடு அந்த வேதங்களை படிக்க வேண்டும். அதற்காகத்தான் உபநயனம் செய்வித்து அத்தியனம் செய்விக்கிறார்கள். அந்த பிரம்மோபதேசம் ஆன பிறகு அந்த வேதங்களை அத்தியனம் செய்து, வேதத்தை அத்தியனம் செய்தவர்களை நல்ல விதத்திலே நாம் போஷித்து கௌரவித்து
அவர்களிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று அந்த அனுஷ்டானத்தின் மூலமாக பெறக்கூடிய ஆசீர்வாதம் என்பது சதமானம் பவதி சதாய புருஷா என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களின் மூலமாக அட்சதைகளின் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதம் என்பது நித்திய கர்மானுஷ்டானத்தின் மூலமாக பலமாக நமக்கு கிடைக்கிறது. ஆகவே இது வெளி படிப்பு போன்று படித்தோம் பாஸ் பண்ணினோம் எழுதினோம் பரீட்சை எழுதினோம் என்கிற விதத்திலே இல்லை. அந்த மந்திரங்களுடைய பலன் என்பது நமக்கு அதை சொல்பவர்கள் சொல்ல வேண்டியவர்கள் நித்திய கர்மானுஷ்டானத்துடனும் ஆகார நியமங்களோடும் ஆத்ம குணங்களோடும் அதாவது சாத்வீகமான நல்ல குணாதிசயங்களோடு இருந்து நித்தியம் காயத்ரி உபாசனை செய்து அதன் மூலம் அத்தியனம் செய்து அந்த குருமுகமாக அத்தியனம் செய்யணும். இப்போ பாட்டு கேட்குறோம் இந்த மாதிரி மெட்டில் கேட்குறோம் அப்படின்னு டேப் ரெக்கார்டரை வச்சு கேட்குறது வெறும் வேறு. ஏ யாருமா பாட்டு அந்த டேப் ரெக்கார்டர் மூலமாக கேட்பது என்பது வேறு. அது லௌகீகமாக ஏதோ ஒரு பாட்டு இருக்குன்னா அதை கேட்டுக்கிறது தெரிஞ்சுக்கிறது விஷயம் வேறு. இந்த வேதத்தை குருமுகமாக அத்தியனம் செய்ய வேண்டும். அதுக்குரிய நேரங்கள் இருக்கின்றன. அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி பிரதமைகளிலே செய்யக்கூடாது. மற்ற நாட்களிலே அந்த அத்தியனம் செய்ய வேண்டும். இப்படி நியமங்களோடு அந்த வேதங்களை குருமுகமாக அத்தியனம் செய்து நியமத்தோடு அதை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு சுவாத்தியாய பிரவச்சனாபியான பிரமதிதவியம் அத்தியனம் செய்வதும் நம்முடைய கடமை. அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் தர்மம். இப்படி அந்த அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் ஹோமங்களை செய்வது ஹோமங்களை யாகங்களை செய்விப்பது தானம் பிரதிக்கிரகம் தானத்தை பெறுவது தானத்தை கொடுப்பது தானத்தை பெறுவது தானத்தை கொடுப்பது மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பது என்ன கொடுக்கறது இது மாதிரி சொன்னமே பசுமாடு தானம் கொடுக்கறது பூமி தானம் கொடுக்கறது தங்கம் கொடுக்கறது என்னென்னமோ அதெல்லாம் கம்பளி தானம் இப்போ மார்கழி மாதம் வருதுன்னா கம்பளி தானம் அந்த காலத்தில் பத்ரி கேதார்நாத் செல்பவர்களுக்கு குளிரை போக்குவதற்காக கம்பளி தானம் அந்தந்த நேரத்துக்கு உகந்த தானங்களை அளித்து வித்யாதானம் அன்னதானம் இதையெல்லாம் செய்து தானம் அளிப்பது தானத்தை பெறுவது அதாவது ஏழ்மையை போக்குவதற்காக செய்யக்கூடிய தான தர்மங்கள் வேறு. சத்பாத்திரங்கள் எங்கு இருக்கிறார்களோ நல்ல வித்வான்கள் இருக்கிறார்களோ நல்ல சாதுக்கள் இருக்கிறார்களோ நல்ல உபாசகர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய வயத்திலே அவர்களுடைய குச்சியிலே சேருவதற்காக நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் அவர்களை கௌரவிக்கக்கூடிய தர்மங்கள். தேசே காலேச்ச பாத்திரேச்ச நல்ல தேசத்திலே தர்மங்கள் செய்ய வேண்டும் நல்ல பிரதேசத்திலே செய்ய வேண்டும் நல்ல நேரத்திலே செய்ய வேண்டும். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று சொன்னார்கள். அதுபோன்று நல்ல பாத்திரத்திலே நம்முடைய பொருளை சேர்க்க வேண்டும். இது போன்ற ஒரு தார்மீக பரம்பரையை தனியாக அனுஷ்டானம் செய்வது கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக 500 பேர் 1000 பேர் எல்லாம் சேர்த்து இங்கே இவ்வளோ பெரிய கிராமம்னு பேர் இருந்தாலும் பல கிராமங்கள் அடங்கிய இந்த கல்லடைக்குறிச்சியிலே நீங்கள் எல்லோரும் இத்தனை வருஷங்களாக நிறைய பேர் இங்கேயே இருக்கிறதுங்கிறது விசேஷமான விஷயம். இந்த உத்தியோக ரீதியாக சில பேர் வெளியூர் போயிருந்தால் மறுபடியும் இங்கேயே வந்து இருக்கிறதுங்கிறது இவ்வளவு கோயில்கள் இருக்கின்றன. அந்த கருட சேவை சிறப்பாக நல்ல முறையிலே இந்த ஊரிலே நடைபெற்று வருகிறது. அது போன்று சிறு தொழில்களிலிருந்து ஆரம்பித்து பெருத்தொழில்கள் வரையிலே உழைப்பின் மூலமாக உயர்வை பெறலாம்
என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த ஊர் விளங்கி வருகிறது. இந்த கிராமம் மேன்மேலும் சுபிட்சமாக இருந்து ஜனங்களோரும் இதுபோன்று சனாதன தர்மத்திலே இதுபோல் கிராமங்களை சாஸ்திரீயமான முறையிலே சம்ரட்சணம் செய்வது என்பது இன்றைய காலகட்டத்திலே மிகவும் தேவையான ஒன்று. அப்பா சொல்லி தாத்தா சொல்லி கேட்டுருந்த சமயம் ஒன்றும் இப்போ கேட்கக்கூடாதுன்னு இல்லை, கேட்குற. ஆனாலும் சுற்றுப்புற சூழ்நிலை இதுக்கு அனுகூலமாக இருக்கிறதா என்று தெரியாது. ஆகவே சமஸ்கிருத பாஷையை காப்பாற்றுவதற்கோ வேத மந்திரங்களை நல்ல முறையிலே உச்சாரணம் செய்வதற்கோ கோசம்ரட்சணம் செய்வதற்கோ நம்முடைய சாஸ்திரியமான அனுஷ்டானத்தை சங்கோஜப்படாமல் சுருக்காமல் பயப்படாமல் நம்பிக்கையோடு பிரியத்தோடு அக்கறையோடு அனுஷ்டானங்களை செய்து மேன்மேலும் இந்த தர்மத்தை இந்த பூமியிலே சனாதன தர்மத்தை வளர்க்கக்கூடிய இந்த பூமியிலே தொடரச் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் ஒரு கூட்டமாக இருந்தால் ஒரு தைரியம் நம்பிக்கை உற்சாகங்கிறது மேன்மேலும் அதிகரிக்கிறது. நித்தியபடி இப்போ இவ்வளோ பேர் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறா இந்த ஊரில், வேத பாராயணங்கள் நிறைய நடக்கிறது, நித்திய கர்மானுஷ்டானங்கள் நிறைய சத்சங்கம் நடக்கிறது, அப்பப்போ சப்தாகங்கள் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. சின்ன வயசுக்காரனும் சூக்தாதிகள்லாம் கற்றுக்கிறா அப்படின்லாம் சொன்னேன். கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும் வெளி விஷயங்களை, நமக்கு சௌரியப்படாத விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு தேவையான பாரம்பரியமான இந்த விஷயங்களை சுதர்மானுஷ்டானத்தை ஸ்ரேயான் சுதர்மோ விகுணஹா பரதர்மா சுனுஷ்டிதாத். வெளி விஷயங்களை நன்றாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, உடனே பலன் அளிக்கிறது, இல்லை பலன் அளிக்கிற மாதிரி உடனே நமக்கு தோன்றது, இப்படியெல்லாம் இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய பரம்பரை பரம்பரையாக ஆஸ்வலாயனம், காத்தியாயனம், ஆபஸ்தம்பம், போதாயனம், திராக்கியாயனம் என்னென்ன இருக்கோ சூத்திரக்காரர்கள் இது மாதிரியான இது சொல்லி அபிவாதையை சொல்லி முறையாக அர்க்கியப்பிரதானம் கொடுத்து காணாமல் கோணாமல் கண்டு கொடு காலம்பரவையில் இந்த காயத்ரி உபாசனை பண்ணி அதுதான் அடிப்படை. பஞ்சாட்சர ஜபம் எடுத்திருந்தாலும் சரி, ஸ்ரீவித்யா ஜபம் எடுத்திருந்தாலும் சரி, வேறு என்ன ஜபங்கள்லாம் எடுத்திருந்தாலும் எல்லாத்துக்கும் முன்னாடி பண்ண வேண்டியது புருஷா வந்து இந்த காயத்ரி அனுஷ்டானம், ஸ்திரீகள் துளசி பூஜை, அது எல்லாத்தையும் பண்ணி அர்க்கியங்கள்லாம் என்ன பஞ்சாட்சரம் எல்லாம் மாமியாரத்தில் என்ன சொல்லி கொடுத்துருக்காளோ அது எல்லாத்தையும் பண்ணி நித்திய கர்மானுஷ்டானங்கள் தான் அடிப்படை அந்த வேத தர்மத்தை. இன்றைக்கி நிறைய பாடசாலைகள்லாம் நடந்துட்டுருக்கு, அந்த பாடசாலைகளோடு சேர்ந்து புதுசாகவும் சிலது ஆரம்பிச்சுட்டுருக்கு. லௌகீகமாக படிக்கணும்னு நினைக்கிறார், அது வேலைக்காக தேவை, வியாபாரத்துக்காக தேவை, அப்படி இருந்தாலும் தன்னுடைய கோத்திரம் என்ன, தன்னுடைய சாக்கை என்ன, வேத சாக்கை என்ன, நித்தியப்படி எப்படி சாப்பிடணும், பிராணாயஸ்வா பானாயஸ்வாக சத்தியம் துவத்தேன பரிசிஞ்சாமி இதெல்லாத்தையும் சொல்லி நித்திய கர்மானுஷ்டானத்தோடு சிவபூஜையோடு அவர்களுக்கு இருக்க வேண்டிய சம்பந்தத்தையும் விடாமல் தொடர்வதற்காக பெரியவாருடைய ஆசீர்வாதத்தில் பல இடத்துல ஹாஸ்டல்ஸ் நடத்தி பள்ளிக்கூட படிப்பும் சொல்லிக் கொடுத்து, அதே மாதிரி பட்டாச்சாரியர்கள் அவள்லாம் கிடைக்கணும், ஆழ்வார்கள் அவள்லாம் கிடைக்கணும், அதே மாதிரி குருக்கள் பட்டர்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக கோவில்கள் நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு. ஒரு மாதிரி இந்த மாதிரி அக்ராரத்தி உங்கள் மாதிரி சத்தியாக இருக்கிற ஒரு அஞ்சாறு அக்ராரம், ஒரு 50-60 அக்ராரம் இருந்த இடத்துல ஒரு 5-6 அக்ராரம் ஒரு மாதிரி நல்ல பலத்தோடு இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல இருக்கும்போது நித்திய அனுஷ்டானங்களோடு சேர்ந்து இந்த குருக்கள்களுக்காக சிவபூஜையும் சொல்லிக் கொடுத்து பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுத்தா பாடசாலைக்கு 5 பேர் வரான்னு சொன்னால் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் சொல்லித்தரோன்னு சொல்லும்போது 15 பேராக வரேன். மொத்தத்தில் இந்த தேசத்திலே இந்த கலாச்சாரம், இந்த வைதீகமான வாழ்க்கை முறை, சாஸ்திரியமான வாழ்க்கை முறை,
சாத்வீகமான ஆகாரம் விஜிடேரியனிசம் இதெல்லாம் தொடர்ந்து நல்ல குடும்பங்களிலே தொடர்ந்து வந்து கொண்டு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் நம்முடைய தர்மங்களை பற்றி புஸ்தகங்களோ நல்ல விஷயங்களோ தெரியப்படுத்தி அவர்களுக்கு இந்த தேசத்தின் மீது அபிமானமும் பிரியமும் மேலும் அதிகரித்து இங்கேயும் சௌரியங்கள் வந்து ஜனனி ஜென்மபூமிஷ ஸ்வர்காதபி கரியசி என்கிற விதத்திலே நல்ல முறையிலே இந்த ஒரு ஐக்கியம் இந்த அந்யோன்யம் சௌஜன்யம் என்பது தர்மத்தின் அடிப்படையிலே அமைந்து இந்த கிராமங்கள்லாம் மென்மேலும் சனாதன தர்மத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தரக்கூடிய சேர்க்கக்கூடிய நல்ல விஷயங்களை இதே போன்ற பக்தி சிரத்தையோடு மென்மேலும் செய்து குரு பக்தியின் மூலமாக ஆச்சாரிய பக்தியின் மூலமாக சதாச்சாரத்தின் மூலமாக மென்மேலும் அருளையும் பொருளையும் பெற்று நல்ல முறையிலே விளங்குவதற்கு ஸ்வதீயம் வஸ்து கோவிந்த துப்பியமேவ சமர்ப்பையே அந்த அர்ப்பணிப்பு உணர்வுடன் மேன்மேலும் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு சுவாமியை எல்லோரும் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும் பிரயத்தனமும் செய்ய வேண்டும். நாம் செய்ய வேண்டியது ரெண்டும். பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன்னு வேணும் உட்கார்ந்தாலும் நாம் இல்லை, பிரயத்தனம் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரியமான விஷயத்தை விட்டுட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால் ரெண்டும் உழைப்பும் சேரணும் பிரார்த்தனையும் சேரணும், ரெண்டும் சேர்ந்து நல்ல விஷயத்துக்காக மென்மேலும் எல்லாரும் பிரயத்தனம் பண்ணணும். ஹர ஹர நம பார்வதி பதையே. இப்போ எதேச்சியாக தான் இங்கே வந்தோம், ஏதோ இந்த இடத்த பார்க்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா இது என்ன இந்த மாதிரி ஊர்வலமாக ஊர்லெல்லாம் வருவோம்னு அப்படின்னு நினைக்கல. இங்கே வந்தப்பறம் தான் இனி சாயங்காலம் சொன்னால் இது மாதிரி இங்கே கோவிலேருந்து எல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், இப்போ பள்ளிக்கூடத்துக்காக சாயங்காலம் போயிட்டு மகாராஜா நகர் பள்ளிக்கூடத்துக்காக போயிட்டு திரும்பி வரும்போது சரி இப்போ இந்த இடம் ஏற்பாடு பண்ணியிருக்காளே, இது வைதிகரவரும் புஷ்கரம் இருக்கும் போது வந்து சொல்லிகிட்டு இருந்தார் இங்கே இருக்கிறவரும் ஆரம்பத்தும் போது இந்த தாமிரபரணி புஷ்கரத்தும் போது சொல்லிகிட்டு இருந்தார். சரி அப்போ இந்த ஜபம் ஹோமங்கள் பாராயணங்கள்லாம் விசேஷமாக நடத்தினேன் இங்கே இந்த ஊர்லெல்லாம். இந்த புஷ்கர பூர்த்திக்காக திருப்புடைமருதூர் வந்தவங்க அது நல்லபடியாக பூர்த்தி இதெல்லாம் நிறைய ஜப ஹோமங்கள்லாம் பண்ணி அங்கே எல்லாம் ஆச்சுங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் அப்படியே பார்த்துட்டு வரும்போது இங்கே இருந்துச்சுன்னா அதை பார்த்தா இன்றைக்கி பார்த்தா இவ்வளோ இவ்வளோ கோவிலும் பார்த்தோம் முன்னாடி பார்த்துருக்கோம். நல்ல இளைஞர்கள்லாம் சேர்ந்து அதை சுவாமி தூக்கிறது அந்த மாதிரி ஸ்ரீபாதம் அந்த இதெல்லாம் நல்லா பண்ணி பண்ணிட்டுருக்கா பஜனைகள் பண்ணுறது. அது பக்கத்துலேயே கோவில் பக்கத்துலேயே பஜனை மடமும் முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ கோவில் பார்த்தோம் பிரம்மாண்டமாக நல்லா இருக்குது. கோவில் அந்த கதவெல்லாம் பார்த்தோம், ரெண்டு கதவும் நிறைய சிற்பங்கள்லாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். அந்த கோவில் துவஜஸ்தம்பம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த கருடாழ்வார் சந்நிதியும் காமிச்சா இது மாதிரி இது மாதிரி இதெல்லாம் என்னென்னா வெளியிலேருந்து இருக்கிறவா பணம் காசு கொடுக்கலாம், அது எடுத்து எல்லாத்தையும் மொபைல் மூலமாகவோ எல்லாத்தையும் ரிமோட்டு மூலமாக பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது சிலதெல்லாம். ஆக இதெல்லாம் இருக்கணும்னா இங்கே இருக்கிற இளைஞர்கள் இது மாதிரி உற்சாகத்தோடு செய்கிறதுங்கிறதும் நல்ல காரியம். இந்த புறப்பாடு நடத்துறது, சுவாமிக்கு பாராயணங்கள் நடத்துறது, பஜனைகள் நடத்துறது, இதெல்லாம் உஞ்சவர்த்தி அதெல்லாம் பண்ணுறாலும் தெரியாது. இது மாதிரி பஜனைகள் அதுவும் நடக்கிறத உஞ்சவர்த்தி அதெல்லாம் அதெல்லாம் பண்ணுறது. அந்த மாதிரி இந்த கிராமத்தினுடைய பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை காப்பாற்றின்னு வர்றதுங்கிறது இந்த கிராமத்துக்கு ஒரு கௌரவத்தை சேர்க்கக்கூடிய நல்ல விஷயம் அது. இதே தேர்ச்சியாக வந்தது அதுக்காக இப்படி வந்தோங்க. அதை வந்து மற்றபடி பொதுவாக வந்தது இந்த தடவை வந்தது திருப்புடைமருதூர் அந்த பூர்த்தி அதில் பூர்த்தியிலையாவது கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக வந்தோம் அது. மற்றபடி எல்லாம் இந்த பக்கம் நிறைய நல்ல காரியங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன். கிருஷ்ணாபுரத்துலேயும் ஒரு வேத பாடசாலைகள்லாம் நல்லா நடத்திகிட்டு இருக்கா, இங்கேயும் அதிகமாக நடந்துட்டுருக்கு. இப்போ இங்கேருந்து பிரம்மதேசமாக ஆமாம் இங்கேருந்து பிரம்மதேசம் அங்கேயும் ஊரில் எல்லாம் பெரிய கோவில் சின்ன கிராமம் பெரிய ஊர் அங்கேயும் பாடசாலை ஆரம்பிக்கிறத பற்றி ஸ்கூல் ஒன்று இருக்குது பாடசாலை பண்ணணும்னு பார்த்துட்டுருக்கா. ஏற்கனவே ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்துட்டுருந்தார் மறுபடியும் அது ஒரு ஆர்வம் நிறைய பல ஊர்கள்லேயும் வந்துட்டுருக்கு. நல்ல விஷயம் வேத பாடசாலை பண்ணணுன்ட்டு அதுக்கு நம்ம ஊர் வித்தியார்த்திகளே கிடைக்கணும். அந்த வேத பாடசாலைகளை பொறுத்த வரைக்கும்
நம்பூர் வித்தியார்த்திகளே கிடச்சி நம்பூர் பழக்க வழக்கப்படியே அந்த வேத பாடசாலைகளை நடத்துறதுக்கு பார்க்கணும். அது மாதிரி பாடசாலைகளுக்காக பிரம்மதேசத்தில் அதுக்காக பார்த்துட்டுருக்கா. அந்த திருப்புடைமருதூர்லேயும் இன்னெல்லாம் நல்ல காரியம் பண்ண முடியுமோ. பெரிய கோவிலாக இருக்குது, ஒரே ஒரு பட்டர் இருக்கார், இன்னொரு பட்டர் வேணும். அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கோம், ரிலிஜியஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம்னு சொல்லி பரிசாரகா தயார் பண்ணணும், பட்டர் தயார் பண்ணணும், பட்டாச்சாரியார் தயார் பண்ணணும். ஆத்து வாத்தியாருங்கிற கான்செப்டே அபூர்வமாயிடுத்து. அதனால் இந்த அது எல்லாத்தையும் தயார் பண்ணி இதெல்லாம் நிறைய பேர் இந்த ஊரில் வாசம் பண்ணுறாங்கிறதே ஒரு நல்ல விஷயம். இங்கே வந்து எல்லாம் மெட்ராஸில் எல்லாம் சோகமாக இருந்தவா கூட இங்கெல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து நல்ல விஷயமாக மூணு தலைமுறைக்காரர்களும் இங்கே இருந்துட்டு ஒரு பக்கம் வியாபாரம் நடக்கிறது, இன்னொரு பக்கம் வாசம் நடக்கிறது, இன்னொரு பக்கம் ட்ரைனிங் நடக்கிறது, எல்லாம் நல்ல விதத்தில் இதே அந்யோன்யம் இதனுடைய தன்மை மாறாமல் இதே ஒற்றுமையோடு இந்த சத் சங்கம் மேன்மேலும் வளர்ந்து வெளியூரில் இருக்கிறவாளும் இந்த ஊர் வளர்ச்சிக்க வேண்டியதெல்லாம் நல்லது பண்ணி அதெல்லாம் இந்த கலாச்சாரம் மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அது எல்லாத்தையும் சேர்ந்து சங்கச்சத்துவம் சம்பதத்துவம் சம்போ மனாம்சு ஜானதாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அந்யோன்யமாக பண்ணுறதுக்கும் நல்லா பிரயத்தனம் பண்ணணும். வரோம், பிரசாதம் கொடுத்துருவோம், மொத்தமாக நீங்கள் கொடுத்துருங்க.